ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம எல்லாருக்கும் பிடிச்ச பட்டர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் சேர்த்துடலாங்க. 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் கலந்தாச்சுங்க. இது 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சிருக்கிறேங்க, நம்ம பட்டர் சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 1/2 அரைக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. 2 தக்காளி, 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள், சீரகப்பொடி, கொத்தமல்லி பொடி, 1/4 காஷ்மீரி சில்லி, 1/15 முந்திரி, 1/2 ஸ்பூன் அரைச்சு எடுத்துடலாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க, மறந்துட்டதை. அதே கடாயில பட்டர் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ சிக்கன் சேர்த்திக்கலாம். கலந்து விடுங்க. இது 1/5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. நம்ம அதுக்குள்ள அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில சேர்த்தாச்சுங்க, இதை அரைச்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிடணும். இப்ப இத நம்ம சிக்கன்ல சேர்த்துடலாம். கலந்து விட்டுருங்க. ஜார்ல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது 1/5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க.
பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. மேல கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே போல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.